அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பின் 6ஆம் பாடப்பகுதியான நிலப்பட வாசிப்பு என்ற பாடத்தை பார்க்க உள்ளோம். கல்வி கற்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு உதவுகின்றது என்பதை நாம் சென்ற 8-9 வகுப்புகளில் படித்துள்ளோம். அறிவியலை கற்பதற்கான பல வகை மென்பொருட்கள் உள்ளது போலவே கால மண்டலங்களையும் புவிப்புற தகவல்களையும் அறிய உதவும் மென்பொருள்கள் உள்ளன. அதில் சிலவற்றை நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். கால மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை இதில் அறிமுகம் செய்யலாம். இரவு பகல் உருவாகுதல், குளிர்காலம், மழைக்காலம், இளவேனில் காலம், வெயில் காலம் அப்படின்ற பல வகையான இயற்கை கால நிகழ்வுகள் பூமியில் இருக்கு. இது பூமியின் தற்சுழற்சி அப்படின்ற, பூமி தன்னைத்தான் சுழலுது இல்லையா, அதை பற்றியும், பூமி சூரியனை சுற்றி வருவது பற்றியும், இதெல்லாமே இந்த இயற்கை நிகழ்வுகளில் இருக்கு. இயற்கை நிகழ்வுகளுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம அறிவியல் வகுப்புகளிலெல்லாம் படிச்சிருப்போம். இந்த நிகழ்வுகளை கற்க உதவும் மென்பொருள் தொகுப்புகள் நிறைய இருக்கு. அதில் பள்ளி கல்விக்குன்னு, ஸ்கூலுக்குன்னே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மென்பொருளான க்னூ லினக்ஸ் இருக்கக்கூடிய அந்த தொகுப்பில் சன்கிளாக் அப்படிங்கிற மென்பொருளை தான் நம்ம இங்கே அறிமுகம் செய்கிறோம். அதில் சூரியனுடைய சுழற்சியையும் சூரியனுடைய அயன நிகழ்வுகளையும் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மாணவர்களே, நம்ம இப்போ சன்கிளாக்கு எப்படி திறக்கிறது, எவ்வாறு சன்கிளாக் சாளரம் திறப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக வேண்டி அப்ளிகேஷன்ஸ், எஜுகேஷன், சன்கிளாக் என்ற முறையில் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன்ஸ், எஜுகேஷன், சன்கிளாக் அப்படிங்கிறத திறக்கும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீனாக தான் இந்த சன்கிளாக் சாளரம் திறந்து வரும். அதுக்காக வேண்டி அதை நம்ம ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில், நம்ம டெஸ்க்டாப் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு தோணுதுன்னா மேக்ஸிமைஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். நடுவில் தெரிகிற அந்த மேக்ஸிமைஸ் பட்டன், நம்ம முன்னாடியிலேருந்தே படிச்சுட்ருக்கோம். 8ஆம் கிளாஸ்லேருந்தே நம்ம கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கிறதாக உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ அங்கே தெரிகிற சாளரம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுது? உலக வரைபடம் தெரியுது இல்லையா, தெரியுதா? அந்த உலக வரைபடத்தில் வேறு என்ன தெரியுது உங்களுக்கு? இரவு பகல் வித்தியாசம் தெரியுது இல்லையா. உலக வரைபடத்தை பார்த்தபோது இரவு பகல் அப்படிங்கிற வித்தியாசமும் உங்களுக்கு அங்கே தெரிய வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வருத்தணும் அப்படின்னு தோணுதுன்னா டீச்சர் அது செய்கிறதுக்கு ஒன்றுமே அங்கே தெரிகிறது இல்லையே, தோணுதா அப்படி மனசில்? உங்கள் மனசில் எந்த விதமான மெனு பாரும் இதில் இல்லவே இல்லையே அப்படின்னு தோணுது இல்லையா. அப்போது ஜஸ்ட் ஒன்று அந்த வரைபடத்தில் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அப்போ உங்களுக்கு மெனு பார் தெரிய வரும். அங்கே என்ன மெனு பார் வந்ததுமே என்னெல்லாம் தெரியுது? நிறைய கீஸ் மட்டும் தெரியுது, தெரியுதா? அந்த கீக்கு பக்கத்தில் நீங்கள் கொண்டு போகும்போது அந்த கீயை எதுக்காக பயன்படுத்துகிறோம், என்ன என்னத்துக்கு யூஸ் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அப்போ நம்ம உலக வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அச்சக்கோடுகள், தீர்க்கோடுகள் அதெல்லாம் தெரியணும் இல்லையா உங்களுக்கு. அது ஒன்றுமே இதில் இல்லை. அப்போ இதெல்லாமே நம்ம காட்சிப்படுத்தணும். ஒவ்வொரு கீயை பயன்படுத்தி நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆச்சரியக்குறி, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே தீர்க்கோடுகள் உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் அதை அது சின்ன ஸ்க்ரீனில் வரும், இப்படி இழுத்து விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு அது ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும், உங்கள் மொத்தமான அந்த ஸ்க்ரீனில் வந்துடும். அடுத்தது அச்சக்கோடுகள் தெரியணும் இல்லையா. அதுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துறது டி அப்படிங்கிற அந்த கீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே
அச்சக்கோடுகளை காட்சிப்படுத்தவும் அதை மறைக்கவும் அதே கீயை தான் பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே. அடுத்தது மெரிடியன் டூல். இந்த தீர்க்கக்கோடுகளுடைய ஒவ்வொரு மெரிடியனும் காமிக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துறது தான் எம்ன்ற அந்த கருவி. எம்ன்ற அந்த டூலை பயன்படுத்தினீங்கன்னா தெரியும், ரெண்டு தடவை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டிகிரியோடு கூடி அந்த 0 டிகிரியிலேருந்து க்ரீன் பிச் கோடு அப்படின்னு சொல்லி எங்கே தொடங்குது அது எங்கேருந்து வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறது எந்த பக்கம் கூடிக்கிட்டே போகிறது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும், வலதுபுறமாக போகுது அப்படின்னு சொன்னால் கூடிக்கிட்டே இருக்கும், இடதுபுறமாக போகுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சோசியல் வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வை அப்படிங்கிற அந்த கருவியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், வைன்ற கருவியை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன கிளிக் பண்ணும்போது என்ன வந்தது, புதுசாக ரெண்டெண்ணம் வந்திருக்கும் இல்லையா, அது பார்த்துங்க நேராக பாருங்கள், சூரியனும் சந்திரனும் அங்கே தெளிஞ்சு வந்திருக்கும். அதாவது சன் மூன் அப்படின்னு சொல்லி அந்த கீக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போதே உங்களுக்கு எழுதி காமிக்கும், அதை சூரியனையும் சந்திரனையும் தோற்றுவிக்கவும் மறைக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீ தான் இந்த வை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது எஸ் அப்படிங்கிற அந்த கீ. எஸ்ன்றது சோலார் டைம், நம்முடைய நேரத்தை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு இப்போ ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டு அந்த சிட்டியில் இப்போ என்னவாக இருக்கும் டைம் அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்தியாவில் நமக்கு இப்போ இந்த டைம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் உங்களுக்கு இப்போ இருக்கிற நேரம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சோலார் டைம் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் இப்போ என்ன நேரம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த இடத்த கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு. அதில் கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு எழுதி காமிக்குது, அங்கே லேட்டிடியூடு எவ்வளோ லாஞ்சிடியூடு எவ்வளோன்னு காமிக்குது, அங்கத்த சோலார் டைம் என்னன்றதையும் காமிக்குது. காமிக்குதா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோலார் டைம் என்ன அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சு வந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு எப்போதுமே மெனு பார் நீங்கள் வேறு எதையாவது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து போயிடும். அப்படி போனதுன்னா இங்கே ரெண்டு சன் கிளாக்கோட இது தெரியுது இல்லையா, அதில் ஒன்றில் கிளிக் பண்ணிங்கன்னா அது சன் கிளாக் மெனு அப்படின்னு, சன் கிளாக் ஆர் மெனு அப்படின்னு காமிக்குது இல்லையா, அதில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே திரும்ப வந்துடும். அதை எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம். அடுத்தது எல்லுன்னு சொல்லக்கூடியது லீகல் டைம் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்தின் ஸ்டாண்டர்டான நேரத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த லீகல் மோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மிக முக்கியமான கீ தான் இந்த ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ரஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீ. ப்ரோக்ரஸ் வேல்யூ உங்களுக்கு ஒரு டைம், அதாவது ஒரு டேட் இருக்குலேருந்து இன்னொரு டேட்டுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடியோ 2 மாதம் பின்னாடியோ உங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுதுன்னா, அதே மாதிரி வருஷங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ முன்னாடியோ பின்னாடியோ உங்களுக்கு போகணும்னு தோணுதுனாலும் அப்போ என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த ப்ரோக்ரஸ் வேல்யூவில் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதில் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ரஸ் வேல்யூ 1 மினிட்னு இருக்குது, அடுத்து திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா 1 ஹவராக மாற்றப்படும். அதாவது நேரம் மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ செய்யணுன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ரஸ் வேல்யூவை கூட்டவோ குறைக்கவோ நேரத்தை கூட்டவோ குறைக்கவோ பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 1 நாள் அப்படிங்கிற வித்தியாசத்தில் வருது. அப்போது 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கணக்கில் உங்களுக்கு வித்தியாசம் வரணும் அப்படின்னு தோணுதுன்னா அது இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்தது 1 வாரம் அப்படிங்கிற முறையில் வருது. அதே மாதிரி 1 மாதத்தோட ஒரு மாதத்தில் வித்தியாசம், வருஷங்கள் மாற்றி போடணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு மாதம் கணக்கில் தான் கூட்டி கூட்டி போகவோ குறைச்சி போகவோ உங்களால் முடியும். அதோட முடிஞ்சது, திரும்ப 1 மினிட்லேயே வந்துடும். இதை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் ஏன்ற அந்த பட்டனும் பீன்ற பட்டனும்.
கூட்டணும்னா ஏவை பயன்படுத்திக்கணும், குறைக்கணும்னா பியை பயன்படுத்தி குறைச்சிக்கணும். அதுக்காக உள்ளது தான் இந்த ஏயும் பியும். ஏன்றது டைம் ஃபார்வர்டு, நேரத்தை முன்னோக்கி ஒழுங்குபடுத்துவதற்காகவும், பீன்றது நேரத்தை பின்னோக்கி ஒழுங்குபடுத்துவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய கீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் எதுக்காக பயன்படுத்துகிறோம், இரவு பகல் இல்லாமல் ஒரு வரைபடம் உங்களுக்கு தேவைப்படுது. இதில் இரவில் வர இடத்துல எல்லாம் நமக்கு பார்த்தா தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. அப்போது இரவு பகல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வரைபடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணை நாலு தடவை அழுத்தினா போதும், நாலாவது தடவை இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா கிடைக்குது இல்லையா. இந்த மாதிரி இரவு பகல் இல்லாத ஒரு வரைபடத்தை எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம ஒரு செயல்பாடு நம்ம பாடப்புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 74வது பக்கத்தில் கிரீன்விச்சிலிருந்து மேற்கேயும் கிரீன்விச்சிலிருந்து கிழக்கேயும், உங்களுக்கு அது புரியலைன்னாலும் வலதுபுறம் இடதுபுறம்னு எடுத்துக்கிட்டாலும் போதும். கிரீன்விச், கிரீன்விச்சுன்றது எது, ஜீரோ டிகிரி இருக்கு இல்லையா, அங்கே தெரியுது இல்லையா ஜீரோ டிகிரியில், அந்த இதை தான் கிரீன்விச் கோடு அப்படின்னு சொல்கிறோம். அதிலேருந்து வலதுபுறமாக இப்படி போகும்போது என்னவாகுது, டைமோட நேரத்தோடைய கூடிக்கிட்டே இருக்குது. நேரம் வந்து ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம்னு வித்தியாசம் கூடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இடதுபுறமாக போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிரீன்விச் கோடுகள்லேருந்து இடதுபுறமாக 10 டிகிரி 20 டிகிரின்னு போகும்போது அங்கே நேரத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் சமூக அறிவியலில் உங்கள் டீச்சர் சொல்லி தந்திருப்பாங்க, அப்போது புரிஞ்சிருந்துருப்பீங்க இல்லையா. அதை தான் உங்களுக்கு அந்த இதில் கேள்விகளாக கேட்டிருக்காங்க, ஒரு செயல்பாடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தீர்க்கக்கோடு 0 டிகிரி கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்க்கக்கோடில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே சோலார் டைம் அப்படிங்கிறது என்னன்றது காமிக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த இந்த இதில் இருக்காங்க இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடியவங்களுடைய நேரம் என்ன இங்கே காமிக்குது இல்லையா, இந்த சோலார் டைமாக இருக்கும். அதே மாதிரி என்ன காமிக்கிறாங்க, தேதியும் கிழமையும் வருஷமும் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அதே இது 30 டிகிரி அடுத்தது கேட்டிருக்கிறது உங்களுக்கு, உங்களுக்கு அதை எழுதிக்கணும். நாள் என்னன்றதையும் நேரம் எவ்வளோன்றதையும் அந்த இது பாக்ஸில் நீங்கள் அந்த செயல்பாடுகளில் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது 30 டிகிரி, 30 டிகிரி நீங்கள் வலதுபுறம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கொண்டு வந்துட்டு 30 டிகிரியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நேர வித்தியாசம் என்ன வருது அதை அங்கே எழுதிக்கணும். அதே இது இடதுபுறமாக 30 டிகிரிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 30 டிகிரியில் திரும்ப கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நேரம் எப்படி வித்தியாசம் வந்தது அப்படிங்கிறதையும் அதில் புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறீங்க. இதே மாதிரி 60 டிகிரி இங்கேயும் 60 டிகிரி எடுத்துக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய 60 டிகிரியும் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சோலார் டைம் காமிக்குது இல்லையா, அந்த சோலார் டைமை எடுத்து எழுதி வச்சுக்கணும். அடுத்தது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, 150, 180 டிகிரி இதெல்லா இதையும் எழுதி அந்த அட்டவணையை நிரப்பிட்டு நீங்கள் வித்தியாசத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு சரியாக புரியும். அப்படி இந்த அட்டவணையை பூர்த்தி கரிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஐடி ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கணினி ஆசிரியர்கிட்ட காமிச்சு கொடுங்க. அப்போ அவங்க பாக்கி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. அடுத்தது இரவு பகல், சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் ஆன நிகழ்வு தோற்றங்களுக்கு காரணம் பூமி, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் சுழற்சியே. சூரியனின் உதய மறைவு நிகழ்வுகள் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரு நேரத்திலையா ஒரே நேரத்திலையா இருக்கும் இல்லை இல்லையா. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படியெல்லாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வித்தியாசமாக பல்வே வேறு வேறு மாதங்கள் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா.
அந்த மாதிரியான நேரங்களை கணக்கிடுறதுக்கு நம்ம இந்த சன் கிளாக் பயன்படுத்திக்கலாம். இந்த சன் கிளாக் அப்படிங்கற இந்த மென்பொருளை பயன்படுத்தி அதை செய்யலாம். அதை நம்ம இப்போ பாடப்புஸ்தகத்தில் கொடுத்துருக்க மாதிரியே சன் கிளாக்கில் உள்ள நேரத்தை மார்ச் 21 மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போது வருகின்ற மார்ச் 21 அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ரஸ் வேல்யூ அப்படிங்கிறதுல ஜியில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது அங்கே 1 மினிட்ன்றது தெரியுது இல்லையா. அடுத்தது 1 ஹவர், 1 டே, 7 டேஸ், 30 டேஸ்ன்னு இருக்குது, 30 நாட்கள். அப்போ ஒரு மாதமாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா. மார்ச் 21 சொல்லும்போது 2 மாதம் வேணும் இல்லையா. அப்போது ப்ரோக்ரஸ் வேல்யூ என்னவாகணும், கூட்டணும். நான் இனி வரப்போகிற மார்ச்சுக்கு தான் நான் செய்கிறேன். அப்போது அதை கிளிக் பண்ணும்போது 7ஆம் தேதி மார்ச் 29 வரைக்கும் வந்தது. இனி நான் கூட்டினேன்னா ஏப்ரலில் போய் நிற்கும். அப்போ அதனால் அதை செய்யாமல் இனி என்ன பண்ணுறேன், ப்ரோக்ரஸ் வேல்யூவை என்ன பண்ணலாம். அடுத்தது எவ்வளோ நாளாக, 7 நாளாக மாற்றிட்டு அதில் கூட்டலாம். அப்போது 21 என்னாச்சு, 9 போய் 16 ஆச்சு. அடுத்தது கூட்டினேன்னா 7 கூட்டினேன்னா இனியும் அதிகமாக போகும். அதனால் டேக்கு மாற்றிக்கலாம், 1 டேன்றதுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மார்ச் 19, 20, 21 ஆச்சு பார்த்தீங்களா. அப்போது இப்படி தான் நம்ம ப்ரோக்ரஸ் வேல்யூவை கூட்டவும் குறைக்கவும் செய்யணும். அப்படி இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் வேல்யூவை கூட்டி குறைச்சும் செஞ்சுட்டு நம்ம தேவையான எந்த இடத்துக்கு தேவை, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு செஞ்சு பார்க்கலாம். அதனுடைய சூரிய உதய மறைவு நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா உங்களுக்கு அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும், அந்த நகரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே தெரியுது இல்லையா, நிறைய டாட் டாட்டாக தெரியுது இல்லையா. அதில் இப்போ நான் சென்னையை செலக்ட் பண்ணுறேன். அந்த சென்னையை செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ சென்னையோட சோலார் டைம் மார்ச் 21, 2021 விட நம்ம 2020 முடிஞ்சு போனதுக்கு நம்ம பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கூட புரியும் இல்லையா. அதுக்காக வேண்டி நம்ம அப்படி செஞ்சுக்கலாம். முடிஞ்சு போன ஏதாவது ஒரு மாதத்தை இதுக்குள்ளே, இதில் மார்ச் 21 தான் இருக்குது அதுக்கு அதுதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் போன மாதத்தோடது டிசம்பரோ இல்லை நவம்பரோ ஏதாவது எடுத்துக்கிட்டு அப்படி செய்யலாம். இப்போ மெனு பாரை திரும்ப கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நைட் மோடு முதல்ல வேணும். ஏன்னா இரவு பகல் சூரியன் உதயித்ததும் மறைஞ்சதும் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு என் அப்படிங்கிற அந்த டூல அந்த கீயை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இரவு பகல் வித்தியாசத்தோடு வரும். அதை ஆனிமேஷன், அதாவது ஓட விட்டால் மட்டும்தானே உங்களுக்கு இரவு தொடங்குகிற நேரம் பகல் தொடங்குகிற நேரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அந்த ஆனிமேஷன் செய்கிறதுக்காக வேண்டி, இந்த இதை ஓட வைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும், என்டருக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், மேற்கோள் பட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை மேற்கோள், ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, மேற்கோள்கள் சொல்கிறதுக்காக. டபுள் ஹோஸ், சிங்கிள் ஹோஸ்னெல்லாம் சொல்லுவோம். அந்த கீயை பயன்படுத்தி நீங்கள் ஆனிமேஷன் ஆன் பண்ணி விடுறீங்க. இப்போ என்ன பயங்கரமாக சுற்றுது இல்லையா, அது எதனால், ஒரு நாள் நான் வித்தியாசம் வச்சதுனால தான் அப்படி வருது. அப்போ ப்ரோக்ரஸ் வேல்யூவை நம்ம 1 மினிட்டாக மாற்றிக்கணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஓடும். அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்ததுமே நிறுத்திக்கோங்க. அப்போது என்ன வருது, மெட்ராஸோட இப்போ ரொம்ப ஸ்பீடாக சுற்றினதுனால தான் உங்களுக்கு அது 2025 போயிடுச்சு. ஏன்னா மாதங்களோட வித்தியாசத்தில் வந்தது இல்லையா. அப்போ நம்ம திரும்ப அதனுடைய ப்ரோக்ரஸ் வேல்யூவை மாற்றி வச்சுக்கலாம். இப்படியே இருக்கட்டும், இந்த ஸ்க்ரீன் இப்படியே இருக்கட்டும். அதில் உங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி செஞ்சு மாற்றிக்கோங்க, உங்களுக்கு அப்போ புரியும். நான் திரும்ப நம்ம டேட்டுக்கே வரேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த 2021 ஜனவரிக்கு இப்போது வெள்ளிக்கிழமை
இருக்கக்கூடியது அப்படியே மாறி மாறி சனிக்கிழமை ஆயிடுச்சு. நம்ம அங்கே வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சென்னைக்கு பக்கத்தில் எத்தனதுமே ஸ்டாப் பண்ணணுமா இருந்தது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான சூரிய சோலார் டைம் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய உதயமும் மறைவும் இதே மாதிரியே தான் எடுத்துக்கணும். திரும்ப அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். சூரியன் மறைய போகுது இல்லையா, அந்த டைமை அங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு எந்த மாதத்தோடது வேணாலும் எடுத்து செஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சென்னையோடது தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்தோடது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த முறையை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். பகல் முடிவுறும் பகுதி, இரவு முடிவுறும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக திரிச்சுக்கிட்டு செஞ்சு பார்த்துக்கலாம். அதில் ஒரு அட்டவணை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மார்ச் 21 ஜூன் மாதத்தில் ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். 21 எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவையானது. அப்போது அந்த அட்டவணையை நம்ம நிரப்புறதுக்காக சூரிய உதயத்தையும் இதே மாதிரி அனிமேஷன் பயன்படுத்தியே நம்ம செய்யலாம். ஜூன் 21 டிசம்பர் 21 முறையிலேயே போய்க்கோங்க. எல்லாமே சூரிய உதயம், சூரிய மறைவு, சூரிய மறைவு, பகலின் கால அளவு எவ்வளவாக இருந்தது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அப்போது உதிச்சது எப்போலேருந்து மறைகிறது வச்சுட்டு கணக்கு கூட்ட மைனஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இல்லையா, அதை பகலின் கால அளவாக உங்களுக்கு அங்கே நோட் பண்ணி எடுத்துக்கலாம். சூரியன் அப்போது எந்த கோட்டில் இருந்தது அப்படிங்கிறத கூட அடுத்ததாக கேட்டிருக்காங்க. அதையும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு சன் கிளாக் பயன்படுத்தி இது போல் நிறைய விஷயங்கள் செய்யலாம். நமக்கு இப்போ பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இந்த ரெண்டு செயல்பாடையும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் ஆசிரியருக்கு காமிச்சு கொடுங்க. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் இன்றைய வகுப்பில் இரவு பகல் மாற்றம், குளிர்காலம் மழைக்காலம் போன்ற இயற்கை நிகழ்வுகள், பூமியின் சுழற்சி, சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது என்பதை பற்றியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.